அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா அவங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் ஜாதகம் ஜோதிடம் ரீதியான பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதுவர்கள் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு முதலிக்கிறதுக்காக ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் பரணி பாலராஜ் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்காரு வெல்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் வணக்கம்

கடந்த வாரம் பாருங்களேன் வெள்ளிக்கிழமை கரூர் அலுவலகத்தில் என்னுடைய அப்பாயின்மெண்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை பொழுது வரையிலும் பார்த்தீங்கன்னா முதல் வாழ்க்கை முறிந்து இரண்டாவது வாழ்க்கைக்காகவே அத்துணை ஜாதகங்களும் எங்கேயாவது ஒரு டைம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்திற்கு இந்த மாதிரி அமைப்பு எனக்கு அமையும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கல்யாணம் ஆகி பத்து நாள் இருந்தோம் பதினஞ்சு நாள் இருந்தோம் ஒரு வருஷம் வாழ்ந்தால் ரெண்டு வருஷம் பார்த்துட்டு எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு செகண்ட் லைஃபுக்கே வந்திருக்காங்க இரண்டாவது லைஃபே அவங்களுக்கு ஆகிய ரெண்டாவது மனைவி தான் சார் வந்திருக்கிறது ரெண்டாவது மனைவி தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் அதே மாதிரி மனைவியோடு வந்திருந்தார் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரு லக்னத்தில் அன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானங்கள் அந்த அளவுக்கு வளரல மீடியாக்கள் இல்லை பத்திரிகை விளம்பரங்கள் அந்த அளவுக்கு இல்லை சுவரிட்டிகள் இல்லை இன்னைக்கு எல்லாமே செல்ஃபோன்லேருந்து எல்லாமே கை பேசியில் அலைபேசியில் எல்லாமே வந்துருச்சுமா அந்த அளவுக்கு நாகரிகம் வளர வளர நன்மைகளும் நிறைய பயக்கக்கூடிய அமைப்பு தீமைகளையும் பயக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த விஞ்ஞான ரீதியான ஒரு அமைப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு பதினோராவது இடம் தான் இளைய உண்டான ஸ்தானம்மா ஏழாவது இடம் தான் முதல் தாரத்துக்கு உண்டான கணவன் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ஏழாவது இடம் கணவன் ஸ்தானம் அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துல ஏழாவது இடம்ன்றது லைஃப் பார்ட்னர் மனைவி ஸ்தானம் இது பதினொன்னு ஏழு அப்படின்னா பதினொன்னு செகண்ட் லைஃப் பார்ட்னர் ஏழாம் இடம் இருந்து முதல் லைஃப் பார்ட்னர் அந்த ஏழு வலிமையா இருக்கா பதினொன்னு வலிமையா இருக்கான்னு நிறைய பகுத்து பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு உதாரணத்திற்கு கடகலகணத்தை முன்வைக்கலாம் கடகலகணத்திற்கு நாலு சுகாதிபதியே சுகத்தை லயக்கக்கூடிய இந்த சுக்கராச்சாரியாரு பதினொன்னு கூட இளையதாரத்துக்குண்டானவனா வர்றாரு இந்த கடகலகத்திற்கு நாளில் அந்த ஆண் ஜாதகத்தில் தனித்து ஆட்சி பெற்று வலுத்திருந்தது அதுவும் பாருங்களேன் ராகுவுடைய நட்சத்திரத்திலே சுவாதிகால் அதாவது துளாராசியிலே சுக்கரன் ஆட்சி பெறும்போது துளாராசியிலே வீட்டிருக்கிறது அதேமாதிரி சுவாதிகாலில் பார்க்கிறேன் தனித்த சுக்கரன் கணவன் மனைவியாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்டது கணவன் மனைவியுடைய வாழ்க்கை பற்றி கேட்க வரவில்லை தன்னுடைய தொழில் ரீதியான உயர்வு தாழ்வுகளை பற்றித்தான் எடுத்தெடுப்பில் அது ஒரு புறத்தில் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இரண்டாம் தாரம் தான் வாய்க்க வேண்டும் என்பது விதிப்பெயன் சார் இது என்னுடைய மனைவி முதல் மனைவி என்னை பிரிஞ்சிட்டாங்க சார் செகண்ட் லைஃப் தான் சார் இவங்க அப்படின்ற அதே மாதிரி இந்த கடக லக்கணம் மட்டுமல்ல இதே போன்று இந்த மகர லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு ஏழாம் இடம் சப்தம லக்னம் இந்த மகர லகணத்திற்கு நாலில் தனித்த சந்திரன் பத்தில் தனித்த சுக்கரன் இந்த ரெண்டு பேரை ராகு கேதுவோட அமரப்பட்டிருந்ததை பார்த்தேன் அவர்களை பார்க்கிறேன் அதற்கடுத்து இரண்டாவது முடிஞ்சு மூணாவது அப்பாயின்மெண்டா வந்து உக்காந்துருக்கிறாங்க எப்படி நீங்கள் கணவன் மனைவியாக இருக்க முடியாதுன்னா சார் இது ரெண்டாவதா என்னுடைய மனைவி முதல் மனைவின்றது விவாகரத்து நிலையில் இருக்கிறது இவங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்திருக்கேன் அப்போ ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது அடித்தட்டு ரீதியாக எழுதப்பட்ட விதி அதுதான் நிகழ்ச்சி தொகுப்பு அடிக்கடி சொல்வதை போல ஒரு ஒன்பது பொருத்த இருக்கு பத்து பொருத்த இருக்கு பதினோரு பொருத்த இருக்குன்னு சொல்லி பார்க்கறத விட செவ்வாய் இருக்கு ராகு தோசை இருக்கு கேது தோசை இருக்கு அஷ்டம சனி வந்திருக்கா இந்த நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் ஆகாது ஆயுள்யம் ஆகாது விசாகம் ஆகாது கேட்ட நட்சத்திரம் ஆகாது என்றெல்லாம் தூக்கி அலையிறத விட ஒரு ஒரு ஜாதகத்துல கட்ட பொருத்தத்தை பார்த்து அமைக்க தவறிய காரணத்தினால் ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் இவ்வாகரத்து கோட்டில் இதுதான் ஒரு ஒரு ஜாதகத்தை லக்னத்திற்கும் லக்னத்திற்கு இரண்டாவது இடம் தான் குடும்ப ஸ்தானம் தன பாவத்தினுடைய ஸ்தானம் பேச்சாற்றலுடைய நாவன்மை தவளை எதால் கெடும் நூனலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அப்ப லக்னத்திற்கு இரண்டாவது இடம் ஆண் பெண் ஜாதகத்துல பகுத்து பார்க்க வேண்டும் ஐந்தாவது இடம் தான் பெண்களுக்கு ஸ்தானம் அதுவே வந்து புத்திரஸ்தானம் அதுவே ஒரு கௌரவஸ்தானம் ஆணுக்கும் கௌரவம் பெண்ணுக்கும் அது ஒரு மட்டுமல்ல புண்ணியத்தை லயக்கக்கூடிய ஐந்தாம் இடம் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை மனசு காதல் வயப்படக்கூடிய அம்ச அம்சத்தை கொடுக்கக்கூடிய அபிலாசத்துக்கு அபிலாசத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் ஆண் பெண் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ஏழாம் இடம் என்பது காம கலியாட்டத்தினுடைய ஸ்தானம் காம ஸ்தானம் அல்ல அது ஒரு மனைவி ஸ்தானம் அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகம் வந்தால் அது பெண் ஜாதக கணவன் ஸ்தானம் இந்த ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது பதினொன்னு என்று சொல்லக்கூடிய இளைய தாரமாக வரக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது அவமான சின்ன ஸ்தானம் கள்ளக்காதல் திருமணத்திற்கு பிறகு கள்ளக்காதல் உருவாகக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் இந்த ஸ்தானம் எப்படி இருக்கிறது பதிமூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தேக போக சுகம்னா அது தைரிய வீரிய ஸ்தானம்னா இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மலலை செல்வம் பூக்கணும் அப்ப இவ்வளவு அம்சம் பொருந்திய ஆறு வகையான ஒரு பேட்டர்ன் இருக்குமா அந்த ஆறு வகையில மூணு இல்லாமல் கிடைக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு ஒன்போது பொருத்தம் பத்து பொருத்தன்னு பார்த்துட்டு சார் ஒரு ஜோசியருக்கு ரெண்டு ஜோசியரை நாங்கள் பார்த்தேன் சார் அருமையா குறிச்சு கொடுத்தாரு அவர் சொல்லுதனுடைய தான் சார் நாங்கள் பண்ணணும் ஏன் சார் எங்களுக்கு இந்த புரிதல் இல்லாமல் பிரிஞ்சு போச்சு காரணம்னு போய் அவரை போய் கேட்டால் என்ன கண்ணை மறைச்சு காதை மறைச்சிருச்சுன்றாரு இதெல்லாம் அல்ல இல்லாத ஊருக்கு வழி சொல்வதை போல இங்கே எழுதப்பட்ட ஏழாம் இடம் இவர்களுக்கு வலிமை பெற்றிருந்து பதினொன்று வலு குன்றி இரண்டாம் இடம் போகஸ்தானம் நல்லா இருந்தாவே இவர்கள் அரைகுறையான ஜோதிடரை நம்பி போய் ஏமாந்து கூட குறிச்சு கொடுத்தாலும் இவர்கள் நல்லா இருக்கணும்னு விதி அந்த பெண் ஜாதகத்திலையும் நல்லா இருக்கணும்னு விதி அந்த ஆண் ஜாதகத்தில் அமைந்து விட்டால் பொருத்தம் பார்த்தாலும் சரி பொருத்தம் பார்க்கவில்லை என்றால் ஏழரை இருந்தாலும் சரி எட்டரை இருந்தாலும் சரி செவ்வா இருந்தாலும் ராகு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பொருத்தமே பார்க்கல சார் பேர் தான் சார் பார்த்தோம் எங்களுக்கு ஜாதகமே கிடையாது சார் அப்படிம்பாங்க காதல் வயப்பட்டு ஓடி போய் தான் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் பெற்றோர்கள்லாம் தான் இன்னைக்கு நல்லா பிழைக்கிறேன் நல்லா பார்த்து நல்லா பொழைக்கலையே இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்தை பார்த்து சீர்தூக்கி பார்க்க தவறிய காரணத்தினால தான் திருமண ரீதியான பிரச்சனை வரதாம்

தேக போக தைரிய வீரிய காமஸ்தானம்னு பேருங்க இந்த மூன்றாவது இடத்திற்கு அந்த சங்கமம் நல்ல அமையாம போன ஒரே காரணத்தினால இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதெல்லாம் சாதாரணமாம்மா கிடையவே கிடையாது இன்னன்னாருக்கு இன்னென்னார் அமைப்புன்னு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்றான் அந்த அமைப்பு பிரகாரம் இந்த மூன்றாவது இடம் இவர்களுக்கு பழுது பட்டிருந்தால் இந்த பெண்ணுக்கு ஆணுடைய அம்சமே கிடையவே கிடையாது அதே போன்று ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் சற்று குறைவா இருக்கும் திருமணம் நடக்கும் திருமணமாகி நல்ல பாச நேசத்தோடு இருப்பாங்க கணவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடும் அப்ப கணவன் மனைவி கிட்டத்தட்ட பிரிஞ்சு இருபத்தி எட்டு வருஷமா வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கணவன் மனைவி சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரே மாதம் தான் இருப்பார் மீண்டும் மேலை நாட்டுல போயிடுறாங்க மூன்றாவது இடம் நான் தேக போக தைரிய வீரியம் இதான் இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மலலை செல்வம் போக்கணும்னா அந்த போக சுகன்றது அவங்களுக்கு மைனஸா இருக்குமா கணவன் மனைவி சந்திக்கக்கூடிய ஆனால் குடும்பம் நல்லா இருக்கும் சந்தோஷமா பேசுவாங்க அலைபேசியில கண்ணீர் மல்க பேசுவாங்க எப்பங்க நீங்க வருவீங்க எப்பங்க எப்பமா நான் உன்னை பாப்பேன்னு சொல்லி இந்த விரகதாபத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் யார் ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு மூன்றாவது இடம் இந்த மூன்றாவது இடத்தை பகுத்து பார்க்க தவறிய காரணத்தினாலதான் நிறைய ரீதியான கடல் நோக்கி வாழ்க்கை வாழ்றது சரி நல்லா இருப்பாங்க ஒரே வீட்டில் வந்து படுக்கை அரைங்கிறது வேறையா இருக்கும் கணவன் மனைக்கு புரிதல் இல்லாத தன்மையா இருக்கும் அப்படியே வேலையில் சரி வேலையே வேண்டாங்க நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க இங்கே கூலோ கொஞ்சம் இங்கே சம்பாரித்து சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்லி கணவனை அடைச்சிருப்பாங்க ரெண்டு பேர் வருவாங்க ஆனால் வேலையே இருக்குது கிடைக்கவே கிடைக்காது எட்டா கனியாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் ஒரு வருஷம் பார்ப்பாங்க ரெண்டு வருஷம் இல்லைங்க நீங்கள் மறுபடியும் வெளிநாடே போயிடுங்களேன் அப்படின்னு காரணம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது காரணம் இல்லாமல் கருவூலம் எந்த ரூபத்திலும் உருவாகாது அதுதான் மூன்றாவது இடம் ரெண்டாவது இடம் இந்த ரெண்டும் மைனஸாக இருந்தால் அவர்கள் புரிதல் இல்லாத பிரிஞ்சு தான் இருப்பாங்க அம்மா

இல்ல மேம் நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் கரூர் ஆபீஸ்ல மீட் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஓகே அவர் ஃபர்ஸ்ட் பேபி வந்து கேர்ள் பேபின்னு சொல்லி அது கரெக்ட்டா அப்படியே தான் இருந்துதுங்க ஓகே சார் அடுத்து வந்து இப்ப நான் வேலையை மாத்தி இருக்கேன் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டவுட் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஓகே சார் இனிப்புல தான் இருக்கற தொடர்ச்சியா பேசலாம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார்

சார் ஓகே வாழ்த்துக்கள் வா உங்க ஜாதக அடிப்படையில ராசிப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல வர்றது ஒரு வகையில மகர லக்கணத்திற்கு ரெண்டில் குரு வருவது ஒரு சிறப்பு தான் தன பாவத்திற்கு லாப தனாதிபதியாக வருகிறார் அது மட்டுமல்ல ராசிநாதன் வெற்றி ஸ்தானத்தில் வீர தீர பராக்கிரம ஸ்தானத்திலே இந்த குரு வருவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க சூழல் காரணம் என்னவென்றால் ராசிப்படி ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு மறு புத்திர பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடம் சிம்ம மனையை இந்த குரு பயிற்சி வருகிற பாருங்கள் பதினோராவது மாதம் வாக்கிய அடிப்படையில் பதிமூன்றாம் தேதியும் திருக்கணித அடிப்படையில் இருபதாம் தேதியும் அடுத்த மாதம் பயிற்சி ஆகிறது அந்த அடித்தட்டு ரீதியாக மீண்டும் ஒரு ஆண் வாரிசுக்குண்டான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்கு இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் மகரலகணம் சொன்னீங்க இல்லையா அந்த மகர பூர்வ புண்ணிய புத்திர கர்ம ஜீவனாதிபதி இந்த சுக்கராச்சியாரியார் ஆர்யார் நன்கு கட்டத்தில் அமைந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய நல்ல பலாபலன்கள் இந்த குருவில் கிடைக்கும் அது மட்டும் அல்ல தொழில் ரீதியாக இடையூறுகள் இருந்தாலும் வியாபார ரீதியான சிக்கல் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் தனஸ்தானத்தில் இந்த குரு வரும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரமத்தில் வருவதனால் இவ்வளவு நாள் இருந்து வந்த தடைக்கற்கள் எல்லாம் எல்லாம் விலகுவதற்குண்டான அரியதொரு நற்பலாபலனா இருக்கும் அடைத்திற்கு மிக்க நன்றி ஐயா நன்றி சார் கால் பண்ணதுக்கு இன்னைக்கு திருமண தடையில் திருமணமான பிறகு பிரிவுகள் பற்றி பேசிட்டு இருக்கும் போது பொதுவாகவே இந்த ஜாதகங்கள் பார்க்கும் போது திருமணம் இரண்டாம் தாரம் தான் உங்களுக்கு செட் ஆகும்ன்றதுனால முதல் தாரம் நல்லபடியாக அமையணுன்றதுக்காக ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம் வாழை மரத்துக்கு தாலி கட்டலாம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இதெல்லாம் பண்ணால் நமக்கு முதல் தாரம் நல்லபடியாக அமையுமா சார் அதாவதுமா பதினோராம் இடம் நல்ல வலுத்து ஏழாவது இடம் மைனஸாக இருந்தால் என்னதான் வாழை மரத்துக்கு தாலி கட்டி பகுத்து பரிகாரம் என்ற பெயரால் பூஜைகள் என்ற பெயரால் புனஸ்காரங்கள் என்ற பெயரால் விதிப்பயனை எந்த ரூபத்திலும் மாற்ற முடியாது அங்கே மாற்றக்கூடிய விதிப்பயன் பரிகாரத்தால் வாழை மரத்தால் தாடி கட்டி அங்கே இருக்கணும் இந்த ஏழாவது இடம் டவுன் ஆகி பதினொன்று வலுத்துட்டாவே நல்ல அந்யூன்யமான நகமும் சதையும் உள்ள தம்பதிகளாக வாழக்கூடியவர்களை பார்க்கலாம் அப்படி இருந்தால் ஏதோ பத்தில் அவர்களை ஒருத்தரை இறக்க வச்சிடும் அப்போ யார் ஜாத ஆண் ஜாதகத்தில் பதினொன்று வலுத்தால் பெண்ணை மனைவி ஸ்தானத்தை தவற வச்சிடும் அதே பெண் ஜாதகத்தில் பதினொன்று வலுத்தால் கணவன் ஸ்தானத்தில் கணவனை கூட பார்க்காத அந்த பெண்ணு அடுத்த உள்ளங்களை நேசிக்காத மனதளவில் கூட களங்கமடையாத அடையாத அந்த பெண்ணாக தான் இருப்பாங்க காலச்சுவடுகள் அவர்களை மாற்றும் அப்போ அவர் இறந்து கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷம் ஆகும்போது காலம் கணிந்து மறுவாழ்க்கைக்கு வர்றதையும் பார்க்கலாம் அப்போது எல்லாமே எழுதப்பட்ட ரூல் ஃபண்டமெண்டல் தாம்மா ஒரு கோயிலுக்கு போய் எனக்கு புத்திர பாக்கிய அருள் கிடைச்சது ஒரு கோயிலுக்கு போய் என் மகனுக்கோ மகளுக்கோ திருமண பந்தம் நடந்தது நடந்த வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே இல்லாம அங்க வரவே வராது நீ வாழணும்னு விதி அங்கே இருந்துட்டாம்மா நிச்சயமாக யாரை கைபிடித்தாலும் ஒரு ஏழை எளியவர் வீட்டில் உன் மகனை வாக்கப்பட்டு மகளை கொடுத்தாலும் அவர்கள் குப்பையில் கடந்தாலும் மாணிக்கமாக விலகணும்னா விளங்கணும்னா அந்த மூன்றாவது இடமும் ஒரு மனிதன் ஆண் பெண் தேக சுகம் எல்லாமே இந்த உலகத்தில் சுகத்தை லயக்கக்கூடிய தன்மை இந்த மூன்றாவது இடம்தான் உடல் அங்கன்றது நான்காவது இடம் சுகஸ்தானம் அந்த சுகன்றது என்ன நான்காம் இடத்தை பொறுத்து கல்வி வாகனம் தாயாருடைய சுகனம் இடம் வீடு மனை எல்லாத்த லக்ஸரி வெஹிக்கிள் நல்ல உயர்ந்த மாட மாளிகை கூட கோபுரம் போன்ற வீடுகள்லாம் என்னன்னா அது கண்ணு பாக்கும் ரசிக்கும் ஆனா உடல் தேக சுகம் அனுபவிக்கிறது ஒன்னு நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடறது ரெண்டாவது இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகம்னு அந்த தாம்பத்திய உறவு ஸ்தானம் இதை ரெண்ட தவிர உடல் அனுபவிக்க அனுபவிக்காது அந்த மூன்றாவது இடமும் நான்காவது இடமும் அந்த இரண்டாவது இடம்லாம் நன்கு அமைந்தால் இவர்கள் எல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்றதானம்மா நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியை வந்துட்டு திருமண தடை திருமணம் ஆன பிறகு வரக்கூடிய பிரிவுகள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பரிகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வயதில் மூத்த ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கும்போது ஒரு ஒரு வருடம் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது இல்லை பதினஞ்சு வருடம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது இது தோஷங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா ஒரு ஜாதத்துக்கு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் ஏன் தாய்க்கு சமமான ஒரு வயது ஒத்த அந்த ஏஜ் உள்ள பெண்ணு ஆண் திருமணம் செய்து கூட நல்லா வாழலாமா போயிருக்கிறாங்க வாழ்றவங்களையும் இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன ஒன்று அழகான கேள்விமா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையே இதில் ஒரு அப்பாயின்மெண்ட்டுமா இந்த ஜாதகம் பாருங்களேன் ஒரு தம்பி வந்து திருச்சி மாநகரத்திலருந்து என்னை பார்ப்பதற்காக ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு மாதத்திற்கு முன்னால் என்னை தான் அவருக்கு வயது வந்து இருபத்தி ரெண்டு வயது நடைமுறையில் கூட ஒரு பெண்மணியை அடைத்து வந்தார் அந்த பெண்ணுக்கு வயது பாருங்கள் முப்பத்தி ஒன்பது வயது நடைமுறையில் அது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன் அவர்கள் பிறந்தது மேசலகணத்தில் பிறந்திருக்கிறார்கள் ஏழாம் பாவத்திலே சுக்கரன் ஏழாம் பாவத்திலே ராகு ரா சுக்கரன் ராகுவோடைய சாரத்தில் ராகு ராகு சாரத்திலே அமரப்பெற்றிருந்ததை பார்த்தேன் இவர்கள்லாம் யாரை திருமணம் செய்தாலும் முதல் வாழ்க்கை தங்கவே தங்காது செகண்ட் லைஃப் பார்ட்னர் அந்த ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்று அமர்ந்திருந்தது பார்த்த என்னம்மா உங்களுக்கு திருமணமாய் பிரிஞ்சிருக்கிறீங்க இதுக்கு தாம்மா சார் நீங்கள் சொல்லிடுவீன்னு இவர் சொன்னார் சார் அது படிதான் வந்திருக்கோம் இப்போது எனக்கு ரெண்டாவது உண்டான பிராப்தம் இருக்கான் இதுக்கு தான் கேட்க வந்தேன் டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தக்கவாறு நான் சொல்லி அமுச்சிட்டம்மா சொல்லி அமிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மாதம் கழித்து மீண்டும் அந்த தம்பி கூட வந்தவர் மட்டும் தனியாக பார்க்க வந்தார் அவர் ஜாதத்தை பார்க்குறேன் என்ன தம்பி உனக்கு வயது இருபத்தி ரெண்டு வயதாவது உனக்கு ஏஜ்டு ரொம்ப ஏஜ்டான பெண்ணோடு உனக்கு உறவு கொண்டாடணுன்றது விதி பயன் இருக்கு சார் நான் அன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் இல்லையா சார் ஞாபகம் இருக்குது எனக்கு நினைவு இருக்காது நிறைய பேரை ஒரு நாளைக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி திருமணத்துக்கு நான் ஓகே பண்ணிருக்கேன் இவருக்கு வயது இருபத்தி ரெண்டு அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஒம்பது இந்த விதியும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கு இதை சொன்ன உடனே தான் அந்த தம்பியினுடைய அமைப்பை பார்த்தோன்னா கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலேசியாவிலிருந்து ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகளை அழைத்து தன்னுடைய மகளுடைய குழந்தையை அடைத்து வருகிறார் அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கிறேன் துலாலக்னம் துலாலக்கணத்திலே லக்னத்திலே காமாந்த காரகன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வலிமை பெற்று லக்ன கேந்திரத்தில் ராகுவோட பின்னப்பட்டு அந்த ராகு ராகுசாரம் சுக்கரன் ராகு லக்கனத்துல ராகு இருந்து சுக்கரன் இருந்தாவே ரொம்ப அழகா இருப்பாங்க அம்மா பார்ப்பதற்கு அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறம் வந்து ஒரு மா நிறமாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு அம்சமான பெண்ணு தான் அதே போன்று அவர்களுக்கு ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் அம்சத்துல நீசதாரையில போய் அமர்ந்திருந்தது யாரை திருமணம் செய்தால் அவர்களுக்கு முதல் வாழ்க்கை நினைக்காது அப்ப ரெண்டாவது லைஃப் தான் அவருக்கு அதனால பிரிஞ்சுட்டீங்களா ஐயா மலேசியால இருந்து பார்க்க வந்தது இருந்தாலும் இந்த ஜாதகத்தினுடைய நிலை இதுதான் ஆமா இவங்களுக்கு ரெண்டு லைஃப் கட்டாயம் வந்தால் நல்லா பார்த்து சொல்லுங்க சார் அந்த பெண்ணுக்கு பதினாறு வயசுல ஒரு பொண்ணு இருக்குது இந்த பெண்ணுக்கே இன்னும் ரெண்டு மூணு வருடம் கழித்து திருமணம் பார்க்க இந்த பெண்ணுக்கு நாற்பது வயசு நடக்குது என் மகளுக்கு அதனால நல்லா இருக்கிறது இதுதான் இந்த ஜாதகத்திற்கு அந்த அமைப்பு பதினொன்று வலுத்திருந்தால் கட்டாயம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆண் ஊடுருவ வேண்டும் என்பது விதிப்பயன் இங்க இருக்கு அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டா அவ்வளவு ஆசை திருமணம் செய்யணும் இதே வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லிட்டு தான் பார்த்து தான் எனக்கு முதல் வாழ்க்கை என் தாய் தகப்பன் சீரழிச்சிட்டாங்க ரெண்டாவது நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு இருக்கா எனக்கு பொண்ணு எனக்கும் தெரியும் என்னுடைய துணை காரணம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி விதமாக இருந்தாலும் நியதின்றது அவங்களால இருக்க முடியாதயா நிச்சயமாக இவர்களுக்கு இரண்டாவது என்ன அதுக்கு அந்த என்னங்க இவ்வளவு தூரம் மலேசியால இருந்து பார்க்க வந்தா நாங்க வேணான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்ன அதாவது என்ன இருக்கோ அதை தானே சொல்லணும் அதெல்லாம் போயிட்டு மீண்டும் மலேசியா போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தா நெக்ஸ்ட் வீக் தான் நான் இங்க வரேன் செவ்வாபுதன் புதன் வேடம் அதே மாதிரி அந்த பெண்ணும் அந்த பதினாறு வயது கொண்ட அந்த பெண்ணும் தன்னுடைய மகளை அடைச்சு காதல கூட்டிட்டு வராங்க காதலுக்கு வயது என்ன தெரியுங்களா இருபத்தி மூணு அப்ப பாத்தீங்களா இந்த விதிப்பயன் நாற்பது வயதாக இருந்தாலும் இருபத்தி மூணு வயது சேர வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் இதுதான் நான் பொருத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஜாதகத்தில் எல்லாத்தையுமே பதினொன்னு ஏழு இத கம்பாரிசனை பார்த்துட்டு இந்த மூன்றாம் இடம் போகஸ்தானத்தை பார்த்துட்டாவே ஆறு ஸ்தானத்தில் மூணு பழுது இல்லாமல் கிடைக்கும் இத மாதிரி ஜாதகங்களை நிச்சயமாக நான் திருமண பந்தத்தில் இணைக்க மாட்டேன் இதுதான் விதிப்பயன் நிறைய பேர்களை அறிஞ்சுக்கணும் நிகழ்ச்சியினுடைய பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் என்னை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் நெற்குன்றது தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கேயே சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நாட்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்னுடைய இருக்கு கடந்த வார நிகழ்ச்சியில் நிறைய புகுத்தி இருக்கிறோம் இருபது எபிசோடுக்கு மேல புகுத்தலாம் இருக்கிறோம் கண்டு கழிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் நேர்களை நீங்களும் விரிவான முறையில் சார் சொன்ன எல்லா விளக்கங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இதே போல நாளைக்கும் வேற ஒரு சந்திக்குது